வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு, கல்யாணி பிரியதர்சன், எஸ் ஜே சூர்யாவோட நடிப்பில் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி திரைக்கு வந்த படம் தான் மாநாடு. பல தடைகளை கடந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பிரச்சனையால் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தயாரிப்பாளர் அறிவித்தார். அதுக்கப்புறம் விடிய விடிய நடந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆச்சு. படமும் இப்போ மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்கு. இந்நிலையில் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமம் தொடர்பாக சிம்புவோட தந்தையும் இயக்குனருமான டி ராஜேந்தர் சென்னை உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்கோட விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய சமயத்தில் ஃபைனான்சியர் உத்தம் சந்துக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி 5 கோடி தர வேண்டியது இருந்துச்சு. படத்தோட சேட்டலைட் உரிமை விற்காமல் இருந்ததால் டி ராஜேந்தரை 5 கோடிக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு, படம் 5 கோடிக்கு குறைவாக விற்றுச்சுன்னா அதற்கான தொகையையும் டி ராஜேந்தரே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையோட ஃபைனான்சியர் உத்தம் சந்த் கடிதம் எழுதி அதில் டி ராஜேந்தருடைய கையெழுத்தையும் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் மறுநாள் படமே ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்நிலையில் டி ராஜேந்தர்கிட்ட சொல்லாமலே ஃபைனான்சியர் உத்தம் சந்த் மற்றும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ரெண்டு பேருமே சேர்ந்து படத்தோட சேட்டலைட் உரிமையை தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு விற்க முன்பட்டிருக்காங்க. இதனால் சுரேஷ் காமாட்சி, உத்தம் சந்த் மேலே டி ராஜேந்தர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதை தொடர்ந்து உத்தம் சந்த், சுரேஷ் காமாட்சி ரெண்டு பேருமே உரிய விளக்கம் அளிக்கணும் அப்படின்ட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டு வழக்கையும் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காரு.